எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் இதை செய்தாலே போதும், கழுத்தை நெரிக்கும் கண் திருஷ்டி பொடி பொடி ஆகும், தவிடு பொடி ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். கல்லடிப்பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணடி, இந்த கண் திருஷ்டி என்பது எப்படி பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவல் வைக்கிறது, செய்வினை செய்கிறது, அந்த பில்லி சூனியம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஈக்குவலாக இந்த கண் திருஷ்டி நம்மளை பாதிக்கும். அதனால் முறையாக இப்போ பெரிய பெரிய பணக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டிக்காக, கண் திருஷ்டி எடுக்கிறதுக்காகவே வீட்டில் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய நடிகர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திருஷ்டி படும் அவங்க மேலே. ஏன்னா இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்களே, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்களே, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. பெண்களுக்கெல்லாம் பார்க்க போனீங்கன்னா அதிகமாக திருஷ்டி படும். அவங்களுக்கும் இந்த முறை, அவங்க இந்த முறையை பின்பற்றுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காகட்டும், இன்னொருத்தவங்க கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கோம், அதுக்கு எளிமையாக எனக்கு கண் திருஷ்டி எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கணும். ஏன்னா தங்க நகைகள்னு வச்சுக்கோங்களேன், அந்த தங்க நகைகள் வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி திருஷ்டி எடுக்கணும்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் இந்த முறையில் எடுக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறைக்கு திருஷ்டி எடுக்கணும்னா மட்டும்தான் ஆரத்தி குங்குமம் கலந்து அதெல்லாம் ஆரத்தி கரைச்சி அதில் வெத்தலை வச்சு அது மேலே வந்து கற்பூரத்தை வச்சு நம்ம பூஜை அறையை திருஷ்டி எடுக்கலாம். யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம பூஜை அறையை பார்த்துட்டாங்கன்னா நம்மளால் மறுநாள் அந்த தீபம் கூட ஏற்ற முடியாது, அந்தளவுக்கு கண் திருஷ்டி போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் நான் வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா இருந்தாலும் இல்லை ரோ ஹவுஸுமா, நான் வாசலில் செய்ய முடியாது, நான் வந்து ஹவுஸ் ஓனர், எங்கள் வீட்டு மேலேயே இருக்கிறாங்க, கீழ் வீட்டில் இருக்கிறாங்க, என்னால் செய்ய முடியாதுன்றக்குள்ள தகுந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ அதுக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம். இது செவ்வாய்க்கிழமையில் ஏன் நான் செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எப்பவுமே தடைகளை உடை தெரிகிற நாள். எந்த ஒரு விஷயமே தடைகளை உடை தெரியணும், எங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சை பழத்தில் செய்யுங்க. இந்த காம்பு பக்கம்தான் இதை நம்ம கட் பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பின்பக்கம் நம்ம கட் பண்ணோம்னா அது அந்த அளவுக்கு உசிதம் கிடையாது. இந்த மாதிரி காம்பு பக்கம்தான் எந்த ஒரு இதுவுமே நாளாக வகுங்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி அதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கு கண்ணடி பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இதை செய்யலாம். அப்படி இல்லை கடைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம திருஷ்டி கழிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் திருப்பதிக்கோ இல்லை ஆந்திரா பக்கமோ நீங்கள் போனீங்கன்னா பாருங்களேன், செவ்வாய்க்கிழமை தோறும் அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்குறாங்கங்க. ஒரு கடையிலையும் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை இதை மாதிரி பண்ணி அந்த கடையை திருஷ்டி எடுக்கிறது, கடை ஓனர் உட்காந்துருந்தார்னா அவரை திருஷ்டி கழிக்கிறது, இதெல்லாம் ஆள் வச்சே செய்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்மளுக்கே நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம திருஷ்டி எடுக்கலாம். நம்ம பிள்ளைங்களை நிற்க வச்சு வீட்டு வாசல் முன்னாடி நம்ம பிள்ளைங்களை நிற்க வச்சு கணவர் இந்த மாதிரி வேலைக்கு போகிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக என் வீட்டுக்கார் வேலைக்கு போக முடியல, உடம்பு சரியில்லை, படும் திருஷ்டியாக இருக்குது, யாரை பார்த்தாலும் ஏதா ஒன்று சொல்லிடுறாங்க, எனக்கே பெண்களுக்கே முட்டி வலிக்குது அப்படின்றவங்களாம் கூட இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தை நாளாக வகுந்துக்கோங்க. நான் கத்தியால் கட் பண்ணுற பார்த்து அறியணும், கவனமாக கத்தியை கையாளும் போது கவனமாக கையாளுங்க. இந்த மாதிரி நாளாக வகுந்துக்கோங்க, கட் பண்ணி மட்டும் எடுத்துடாதீங்க, நாளாக வகுந்துக்கோங்க. இப்போ பிள்ளைங்களை நிலைவாசலுக்கு அண்ணாண்ட வெளியில் நிற்க வச்சு கூட நீங்கள் இந்த திருஷ்டி சுற்றி போடலாம். இப்போ நானும் நிற்கணுமா, நான் எப்படிமா சுற்றுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரையாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பெரியவங்களை கூப்பிடுங்க, அவங்க இதை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. திருஷ்டி எடுத்துட்டு இதை மாதிரி எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து முதல்ல குங்குமம் வேணும். இந்த குங்குமத்தை அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே ஓம் ஸ்ரீ துர்காதேவியே போற்றி, துர்காதேவியே போற்றி, காளி தேவியே போற்றி, காளி தேவியே போற்றி, அந்த உக்கிர தேவதைகள் உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லி கூட நீங்கள் எடுக்கலாம். உங்கள் குலதெய்வம் யாருன்னு நினைக்கிறீங்களா, ஐயனாரா இல்லை அங்காள பரமேஸ்வரியா, யார் வேணாலும் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் இந்த குங்குமத்தை வைக்கலாம். இது வந்து நான் ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்கிறேன் இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை எப்பவுமே திருஷ்டி கழிக்கிறதுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. எப்பவுமே தடைகளை உடைத்து
தெரிகிற நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனை நினச்சும் இதை செய்யலாம். நீங்கள் வந்து நம்ம எப்படி எலுமிச்சை மழத்தை கட் பண்ணி குங்குமத்தை தடவி வெள்ளிக்கிழமையில் நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சோ இல்லை காளி தேவி நினச்சோ நம்ம எப்படி குங்குமத்தை தடவி வாசலில் நிலைவாசலில் வைக்கிறோமோ அதுக்கு சமம் இந்த எலுமிச்சை பழம். ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம காவு கொடுக்கறது மூலியமாக ஒரு சிலர் சொல்லுவாங்க 1000 தலையை காவு கொடுக்கறதுக்கு சமமாக ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம காவு கொடுக்கறது. அதனால் வாரம் வாரம் ஒரு எலுமிச்சை பழத்தில் நம்மளுக்கு என்ன செலவு வந்துட போகுது, ஒரு எலுமிச்சை பழம் கண்டிப்பாக எப்போவுமே வீட்டில் எலுமிச்சை பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எலுமிச்சை பழம் ஸ்டோர் பண்ணி இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் எப்போ போனாலும் நீங்கள் கை வச்சிங்கன்னா எலுமிச்சை பழம் எடுக்கிற மாதிரி தீர்ந்து போகிறது மட்டும் எலுமிச்சை பழம் வாங்கினது வச்சுக்கோங்க. வெற்றிக்கனி, தேவக்கனி, அமுதக்கனி. அதனால் எலுமிச்சை பழத்து மூலிமா நம்ம திருஷ்டியை கழிக்கிறதுனால சில பேர் நம்ம நினைப்போம், மனசுக்குள்ள நம்ம நினைப்போம், எழுந்திருக்கவே முடியலையே நம்மளால், இவ்வளோ உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குதே, நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படி நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை நான் சொல்கிற மாதிரி இதை மாதிரி நீங்கள் திருஷ்டி கழித்து போட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ரிலாக்ஸ் அன்னைக்கே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். செய்ய 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 நம்ம நினைப்போம், இப்போ நம்மளால் போயிட்டு எங்கேயாவது போய் செய்வினை எடுக்க முடியாது, எங்கேயாவது போய் ஏவல் பின்னி சூனி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யறது மூலிமா அவ்வளோ அருமையான தாந்திரிக பரிகாரம் இது. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதுக்கு மேலே நான் கற்பூரத்தை வச்சுருக்கிறேன். குங்குமத்தை எவ்வளோ உங்களால் அதில் வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. உங்களுக்கு ஏன்னா இது ரொம்ப எளிமையான பரிகாரம். வாரம் வாரம் நம்ம கண் திருஷ்டி இருக்குதோ இல்லையோங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதை செஞ்சிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம வலை போட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு திருஷ்டியும் வராது. நிற்க வச்சுட்டு 3 முறை தலையிலேருந்து நம்ம கிளாக் வைஸாக சுற்றுவோம் இல்லைங்களா, வலதுபுறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, அதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து விட்டு செய்யணும். இன்னொன்று கேட்டுக்கோங்க, நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது, அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்கம்மா எப்படிம்மா செய்யறதுன்னா, மொட்டை மாடியில் கூட போய் இதை செய்யலாம். இதை பண்ணுற மாதிரி இதை நாளாக அப்படி பிச்சுட்டு இதை பாருங்களேன், இதை எடுக்கும்போதே நம்ம புழிஞ்சு விடும்போது யாராவது பார்த்தா கூட, இப்போ இது கெட்ட சக்தி கூட நம்ம வீட்டுக்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்த உடனே எந்த சக்தியும் யாராவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பினா கூட நம்மக்கிட்ட வராது. இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் கை கால் வெளியில் ஒரு வாளி தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு கை கால் கழுவிட்டு உள்ளே வாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப அதீதமான பரிகாரம். நீங்கள் கடையை சுற்றி போடலாம், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து இதே மாதிரி எலுமிச்சை பழத்தால் வாரம் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம சுற்றி போட போட நம்ம வீடு வளமை பெறும், நம்ம வீட்டுக்கே ஒரு அதீத சக்தி கிடைக்கும். ஒரு எலுமிச்சை பழத்தால் நம்ம ஒன்றும் எந்த அளவுக்கு நம்ம பணத்தை இழந்துட மாட்டோம் இல்லைங்களா. எலுமிச்சை பழம் என்பது வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். அதே மாதிரி எலுமிச்சை பழ ஊறுகாய் நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள், நம்ம வீட்டில் பணம் பெறுகிறத கண்கூடாக பார்க்கலாம். இதை நீங்கள் செஞ்சு நல்லாவே இருக்கணும், பிள்ளைங்க நோய் நொடி இல்லாமல் கண் திருஷ்டி இல்லாமல் நல்லாவே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.